படிப்பை தொடர வழியின்றி மின்வயிறு பதிக்கும் கூலி வேலை செய்து வரும் கடலூரைச் சிறந்த கல்லூரி மாணவி கல்லூரி படிப்பு வெறும் கனவாகவே போய்விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி சின்ன பொண்ணு தம்பதி புதைவட கேபிள் பதிக்கும் ஒப்பந்ததாரரிடம் தினக்கூலி அடிப்படையில் ஈரோட்டில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். மகனை டிப்ளமோ வரையில் படிக்க வைத்த இவர்கள் மகள் சத்யா தேவியை ஈரோடு அரசு கலைக்கல்லூரியில் கடந்த 2019 சேர்த்துள்ளனர். அக்ரி படிக்கும் கனவோடு இருந்த சத்யா தேவிக்கு அரசு கலைக்கல்லூரியில் அவர் விரும்பிய பாடப்பிரிவு இல்லாததால் மைக்ரோபயாலஜி பாடப்பிரிவை எடுத்து படிக்குமாறு கல்லூரி நிர்வாகம் கூறவே சம்மதித்துள்ளார். ஆனால் கல்லூரி தொடங்கும் போது மைக்ரோபயாலஜி பாடப்பிரிவிற்கு பதிலாக சுயநிதி பிரிவில் பயோ கெமிஸ்ட்ரி துறையில் அட்மிஷன் போட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் உரிய பதில் அளிக்கவில்லை என தெரிவிக்கிறார் சத்யா தேவி. வேறு வழியில்லாமல் சத்யா தேவியின் பெற்றோர் கடன் பெற்று கல்லூரி கட்டணமாக ஆண்டிற்கு 22,000 ரூபாயும் பேருந்து கட்டணமாக 7,000 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 2,000 ரூபாயும் செலுத்தியுள்ளார். கல்லூரி சென்று வந்த மாணவி சத்யா தேவி முதல் பருவ தேர்வையும் எழுதியுள்ளார். முதல் பருவ தேர்வு முடிந்த சில நாட்களில் பள்ளியில் வேதியியல் பாடப்பிரிவு எடுத்து படிக்காத நிலையில் பயோ கெமிஸ்ட்ரி படிப்பை தொடர முடியாது என கல்லூரி நிர்வாகம் சத்யா தேவியிடம் தெரிவித்து அவரை டிஸ்குவாலிபிகேஷன் செய்துள்ளதாக கூறியுள்ளனர். திரும்பி இங்கே ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு காலேஜ் படிக்கலாம்னு வந்தேன். அங்கே அக்ரி குரூப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மைக்ரோபயாலஜி எடுத்துக்கோமா, நீங்கள் அது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, மைக்ரோபயாலஜி படிக்கலாம்னு அதை எடுத்தேன். ஆனால் அவங்க குரூப்பை மாற்றி பயோ கெமிஸ்ட்ரியில் போட்டாங்க. நான் செம் எக்ஸாம்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, உனக்கு ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நீ எலிஜிபிள் இல்லை, நாங்களே உங்களை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், நீ எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு காலேஜ் விட்டு நிறுத்திட்டாங்க. தாய் தந்தையர் கூலி வேலை செய்து வரும் நிலையில் போதிய வழிகாட்டுதல் இல்லாத மாணவி சத்யா தேவி கல்லூரி படிப்புக்காக வாங்கிய கடனை அடைக்க கூலி வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார். சத்யா தேவியின் கனவு நினைவேற உரிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் விருப்பமாக உள்ளது.